கிருஷ்ண ஜெயந்தி ரஜினி சார் படம் மாதிரி முழுசா மாறின கிருஷ்ணரை நீங்க பாக்க போறீங்க. சில விஷயங்கள் வந்து கிடைக்கல, பட் அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப நம்ம பண்ண போறோம். ஏற்கனவே மூணு இங்க இருக்கு. இது வந்து கிருஷ்ணருடைய பேண்ட். சோ இது வந்து நான் ஒயிட் கலர் தான் எதிர்பார்த்தது, பட் நம்மளுக்கு இன்னைக்கு கிரீன் தான் கிடைச்சது. சோ கிரீன் வந்து நல்ல விஷயம் சொல்லுவாங்க, பச்சை சிக்னல் காட்டியாச்சுன்னா நல்ல விஷயத்துக்கு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு கிரீன் சிக்னல் காட்டியாச்சு. இதை போட்டு விட்டுலாம் சிங்கர் எக்ஸசைஸ் யோகா பண்றோம் ஃபிட்னஸ் ட்ரெஸ் பண்றதுக்கு. சாய்பா ரொம்ப குனியாரா எந்திரா யாரு அது ஒரே ஹாப்பி நம்மளுக்கு சுத்தி ஆளுலாம் எல்லாம் பாத்துட்டு இருக்கு ஜாலியில வச்சு இழுத்து போட்டு விடு. இதுல பாத்தீங்கன்னா இருக்குது, இத வந்து ஒவ்வொன்னா மாட்டி விட்டுலாம். மாட்டி விட்டோட அவன் இப்படி பிச்சு வெள்ள போட்டுருந்தோம். சட்டை கிடையாது இதுக்கு. ஏன் காத்தடைய போட்டா என்னவா யோகாசனம் பண்ணிட்டு தான் அடுத்து செய்வா போல. யோகாசனம் இப்ப கிருஷ்ணருக்கு வந்து திலகம் வச்சிடலாம். சாய்பா இங்க பாருங்க, சாய்குட்டி சாய்பா இங்க பாருங்கப்பா. சனி அது ஒயிட்ட கலட்ட சென்டர்ல சாய் இங்க பாருங்க, இங்க பாருங்களேன் என்னடா இந்த தங்க இவ்ளோ கியூட். அடே வந்து மண்டையா அக்கா யார போ இருறா பொட்டு வைக்கிறது நாளைக்கு ஆயிரும், அதனால பொட்டு வச்சு முடிட்டு ஆகிட்டுறேன். புடிச்சு கை காலை கட்டி போடுங்கடா, பொட்டு வைங்க. என்ன தொடை ராஜகிரம் தொடை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இவரு கைக்கு வந்து கட்ட போறோம், காப்பு கட்ட போறோம். சாயப்பா அழகுப்பா சாயப்பா கிருஷ்ணாப்பா போயிட்டு வரீங்க. அந்த கையில ஒண்ணு கட்டு சரணி எடுத்து போச்சாங்கப்பா எனக்கே இங்க
கைய ஆட்டிட்டே கிடக்குறான் பயமா இருக்குது கண்ணு அடா 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 வந்து ரெடி பண்றதுக்கு மூணு பொம்பளையலடா நடுல உட்கார்ந்துகிட்டு பயமா இருக்கு கட்டிறது எனக்கு ஆ காட்டுங்க கைய புடிச்சிட்டு அவன வந்து இது பண்ணி மிரட்டி கட்டி விட்டு இருக்காங்க அவன ஒட்டியான என்ன வாய்க்குல விட்டு வாமிட் பண்ற மாதிரி இருக்குது ஓகே இடுப்பு வந்து இது கட்டியாச்சு கட்டி முடியட்டும் பரவாயில்ல வெள்ள கலர் டிரஸ் விட இது அழகா இருக்கு தம்பிக்கு ஆமா வெள்ள வாங்காம வந்து நல்லா போச்சு அவளதானா முடிஞ்சிருச்சுடா முடிஞ்சிரா மாலை போட்டுடு மாலை போட்டுடு என்ன அக்கா புள்ளாங்குழல் சங்கூதரமா மாலையிலும் மரியாதையும் பிடிக்காத ஒரே என்னடா கிருஷ்ணர் அழுகுறாரு என்னடா இதெல்லாம் உடம்பெல்லாம் நான் கைக்கு கட்டுறதுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்ன செல்லம் இவன் ஒண்ணும் பண்ண முடியாது அவன் கோஆபரேட் பண்ண மாட்டான் மச்சான் கையெல்லாம் நான் வெண்ணெய் வெண்ணெய் ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சேன் வெண்ணெய் எல்லாம் ஒரு கிண்ணத்துல போட்டு அவனை சாப்பிடுவப்போன்னு நினைச்சா சுடு அந்த வெண்ணெய் எடுத்து நான் வந்து சாப்பிடுறேன் இந்த கைக்கு ரெண்டு வாங்கினது தம்பிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடுப்புக்கு போடுறது இந்த தலைக்கு மயிலோட சேர்ந்த பிரீடம் அடுத்து இந்த புல்லாங்குழல் இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா செட்டு வந்து 230 ரூபாய் எந்த வாக்குல வாசிச்சாலும் வெறும் காத்துதான் வரும் சவுண்ட் வராது அடுத்து வந்து இவருக்கு வந்து கழுத்துல மாலை மாதிரி மணி மணியா சூப்பரா இருந்துச்சு அதை தான் வாங்கணும் நினைச்சிட்டு போனதே பட் அது நம்மளுக்கு கிடைக்கல அதனால நான் இந்த மாலை வாங்கிட்டேன் இது சூப்பரா இருக்குது இது வந்து துணியிலேயே அந்த ரிப்பன்லயே செஞ்சது இது வந்து 140 ரூபாய் ஒரு மாலை அடுத்து இந்த டிரெஸ் இந்த டிரெஸ் எவ்வளோ தெரியல இந்த டிரெஸ் எவ்வளோன்னு தெரியல எனக்கு அதோடைய கவர் எங்கன்னு தெரியல அதனால அது நம்மளுக்கு ரேட்டு தெரியல மற்றபடி பார்த்தீங்கன்னா
நான் நினைச்சது வந்து இன்னும் என்னென்ன நினைச்சேனா கைக்கு வந்து மணிலேயே பிரேஸ்லெட் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் காலுக்கு வந்து அந்த மணிலேயே கம்மல் மாதிரி அமைக்க விடுற கம்மல் மாதிரி இருந்துச்சு. சோ இது ரெண்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து எங்க அது எங்க பூ வாங்கி வச்சனே தூக்கி அங்க போட்டா. இந்த இந்த பூ வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேன்னா கையிலையும் கால்லையும் அழகா பூ வச்சு இப்படி பிரேஸ்லெட் மாதிரி முறுக்கி விடலாம்னு சொல்லி வாங்கினேன். பட் இவன் இதுக்கே காட்ட மாட்டேங்கிறான், கலட்டி கலட்டி போட்டுட்டான். நிறைய சிஸ்டர் சொல்லிருந்தீங்க சாய் குட்டிக்கு பண்ணுங்க. இங்க பாரு என்ன பண்ற, மாலை காரணிய போட்டுட்டு இருக்கான். நீ பேசு. இப்படி 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 போட்டு விடணும். போட்டு விடு. அடாடாடா தாய நீயாவது கொஞ்சம் வாங்கிக்கமா. என்ன மாலை எதுவும் பண்ணிட்டீங்க? சரி ஓகே சரி பண்ற. சோ நிறைய சிஸ்டர் சொல்லிருந்தீங்க சாய் குட்டிக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட போட்டா சூப்பரா இருக்கும்னு. வச்ச உடனே அங்க வரங்க போட்டு விட்டானே செம அழகா இருந்துச்சு அவனுக்கு. ஆனா என்னன்னா அஞ்சு நிமிஷம் கூட அவன் இதை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. நான் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னா அழகா திருப்பி இதே கவர்ல போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இயருக்கு தம்பி கொஞ்சம் நல்ல விவரம் வந்துருவான். அப்ப சொன்னா அவனே ஆசையா போட்டுக்குவான். சோ அதனால நான் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறேன். என்னென்னவோ கற்பனை பண்ண நிறைய புல்லாங்குழல் இருக்கு நம்ம வீட்டுல. முருகாந்தா கொஞ்சம் அமைதியா இருந்தா ஏண்டா பெஸ்டம். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மூணு புல்லாங்குழல், மகிக்கு ஒண்ணு, சாய்க்கு ஒண்ணு, பாப்பா கொண்டு வாங்கினதற்கு இது ஒண்ணு. இவனை சுத்தி அந்த மூணு புல்லாங்குழல போட்டு சென்டர்ல பானையில வெண்ண வச்சு இவன் எடுத்து சாப்பிடும் போது அப்படியே அழகா இருக்கும்னு கற்பனை பண்ண. பட் இவன் வந்து எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுட்டான். சோ இதுக்கப்புறம் இவனை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். குழந்தை ஓரளவு தானே தாங்குவோம். போஸ்ட் கொடுத்ததே பெரிய விஷயம் ஆகி போச்சு. சோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பா அவன் தான் விட மாட்டேன்னா கையில சுத்தலான்ட்டு வாங்கினேன். அவன் தான் எல்லாத்தையும் கழட்டி போட்டானே. இந்த பாருங்க மாலை ஒரு பக்கம் பிச்சுட்டான். சோ நான் வந்து சாய்க்குட்டியை என்னடா கொஞ்ச நேரம் தான் இவன் இந்த கெட்டப்லாம் இருந்தான் அப்படின்னு தோணுச்சு. அவனுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். போட்டோன்னா